ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். முழு வீடியோ பாருங்கள், தள்ளி விடாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த மோர் ரெசிபி வந்து நான் வந்து தனியாக சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், பட்ரோஸ் போட்டு, நாட்டு பட்ரோஸ் போட்டு அந்த மோர் செய்கிறது செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த முருங்கை சாம்பார் பார்த்திங்கன்னா புளி ஊற்றாமல் வைக்கிறது. புளி ஊற்றினா அது ஒரு டேஸ்ட் வரும். இது புளி ஊற்றாமல் செய்கிறது. இது வந்து வெந்தயம் சீரகம் போட்டு வைக்கிறது. இதனோட ரெசிபி இருக்கும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்ன காலையில் வந்து டிஃபன் கிடையாது, சாப்பாடு தான். என்னென்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா அப்பளம், அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு முருங்கைக்காய் சாம்பார். இது வந்து புளி போடாமல் வைக்கிறது. அது எப்படின்ட்டு என்னோடய வீடியோ இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இது செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டோம், செம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மோர். அது வந்து நாங்கள் எப்படி ரெசிபி செய்கிறதுன்னு சொல்லி கேட்டு இதே மாதிரி தான் நாங்கள் இப்போ செஞ்சுக்கிறோம். பட்ரஸ் போட்டு இது வந்து மோர் செய்கிறது, செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாவக்காய். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வள்ளி மாமா கொடுத்தாங்க. அவங்க செடியில் ஒரே ஒரு காய் இருந்தது, அதை பொறிச்சு பாவக்காய் புளித்தொக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பழசு தான், பச்சை பயிர் தொக்கு. அதுக்கப்புறம் இது வந்து வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரே வெண்டைக்காயை ரெண்டாக கட் பண்ணி போட்டு செய்கிறது. சூப்பரான வந்து சாம்பார் தூள் போட்டு நம்ம வந்து அப்படியே வதக்கி விடுறது, செம டேஸ்ட்டாக இருக்கும் இது. வாங்க சாப்பிட்றலாம். மோர் வந்து ஃபைனலாக முடிச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு வைக்கிறது. என்னோடய ரெசிபி வந்து வீடியோவில் இருக்குது, பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வெண்டைக்காய் வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன்.